हाय फ्रेंड्स வணக்கம் இன்னைக்கு சூப்பரான தம் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம் சிக்கன் தம் பிரியாணி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணனும் மிக்ஸி ஜார்ல பிரிஞ்சி இலை கிராம்பு நட்சத்திரப்பூ பட்டை கல்பாசி ஏலக்காய் இதெல்லாத்தையும் போட்டு அரைக்கலாங்க இதையும் ஃப்ரை பண்ண தேவையில்லை அப்படியே அரைச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் எல்லாமே அதாவது மல்லி சீரகம் சோம்பு அப்புறம் மிளகு இதெல்லாம் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் அரைச்சிரலாம் இதுதான் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து பேசிக் மசாலாங்க அரைச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு பவுல்ல நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கறேன் இந்த மாதிரி பீசஸ் பெரிய பீசஸா இருக்கணும் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலா அத உள்ள சேர்த்துறலாம் தயிர் வந்து நல்லா கெட்டியா இருக்கணும்ங்க அந்த தயிர் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்ஸி ஜார்ல ஒரு 5 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் வந்து ஒரு 6 இருந்து 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன் குட்டி பச்சை மிளகாய்னால நான் 6 எழுத்தி சேர்த்துக்கறேங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம மிக்ஸிங் பவுல்ல சேர்த்துறலாங்க இத வந்து பேசிக்கா நமக்கு அந்த தம் பிரியாணிக்கு வந்து மசாலா இது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்குங்க இப்போ அரை லெமன் எடுத்து அதோட ஜூஸஸ் பிழிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளவுதாங்க இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க நல்ல கையில பிசைஞ்சு mix பண்ணீங்கனா வந்து சிக்கன் கூட அந்த மசாலா இதெல்லாம் இறங்கி நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது சிக்கன் வந்து இப்ப மேரினேட் பண்ண போறோம் மினிமம் வந்து ஒரு 1/2 hours அது மேரினேட் ஆனதா வந்து சிக்கன் நல்லா இருக்குங்க நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் மேக்ஸिमम வந்து 2 hours வரைக்கும் நம்ம மேரினேட் பண்ணலாம் அது மேரினேட் ஆகட்டும் இப்போ ஒரு வாணலில எண்ணெய் விட்டுட்டு நம்ம வெங்காயம் வந்து இப்ப பொரிக்க போறோம்ங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடிச்சு விடுங்க அப்பதான் வந்து ஈவனா ஃப்ரை ஆகும் தம் பிரியாணிக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வந்து அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணி போட்றதுல தான் வருங்க பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ப்ளேட்ல மாத்திரலாம் ரொம்ப கரிஞ்சிர கூடாதுங்க கசப்பு வந்துரும் இந்த மாதிரி 골든 ब्राउन வந்தானே எடுத்துறலாம் இப்போ இந்த பொரிச்ச ஆனியன் வந்து நம்ம சிக்கன் மாரினேட் பண்ணி வச்சிருக்கறோம்ல அதுல கொஞ்சம் சேர்த்துட்டு mix பண்ணி விட்டுறலாங்க இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் வந்து நம்ம இப்படி பண்றோம் இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை 4 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு பாட்டில் தண்ணி 1 லிட்டர் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம சாதம் வடிக்க போறோம் இப்போ அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம உள்ள சேர்த்துறலாம் நான் வந்து 2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கறேன் கொதிச்சது புள்ள சேர்த்துட்டு கரெக்ட்டா 5 இருந்து 6 நிமிஷத்துல வந்து நல்லாவே குக்க ஆயிருங்க அதாவது ஹாஃப் குக்க ஆயிரும் ஃபுல்லா வேகக்கூடாது பாருங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி அமுத்தி பார்த்தோம்னா அப்படியே கட்டாய் வருது பாருங்க இதுதான் வந்து கரெகட்டான ஸ்டேஜ் நமக்கு வந்து நம்ம வடிச்சு ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிரணும் தண்ணியை ட்ரைன் பண்ணிரணும் இப்போ அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெயோ இல்ல நெய்யோ விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனும் மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம் குக் பண்ண போறோம் இது வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க அப்பதான் வந்து சிக்கன் வந்து ஈஸியா குக் ஆகும் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நல்லாவே குக் ஆயிரும் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சுங்க நல்லாவே குக்க ஆயிருச்சு நம்ம தண்ணி எதுமே சேர்த்துக்கல இருந்தாலும் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த கிரேவி வந்து நம்ம கொஞ்சமா எடுத்து வச்சுக்க போறோம் இப்போ உங்களுக்கு இந்த கிரேவி மாதிரி வரல அப்படினா வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் பாதி கிரேவி எடுத்து வச்சிருங்க பாதி கிரேவி அந்த பாத்திரத்திலே இருக்கணும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து லேயர் பண்ணிரலாங்க சாதத்தை நம்ம வடிச்சு வச்சிருக்கறோம்ல அந்த சாதத்தை வந்து ஒரு லேயர் பாதி மட்டும் அதாவது கால்வாசி மட்டும் ஃபர்ஸ்ட் லேயரை போட்டுட்டு இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த ஆனியன்ல கொஞ்சமா எடுத்து ஒரு லேயர் போட்டுக்கலாங்க அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் உள்ள ஒரு லேயர் போட்டுறலாம் இதே மாதிரி தான் அடுத்து ரைஸ் அதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் அப்புறம் நம்ம கிரேவி எடுத்து வச்சோம்ல அந்த கிரேவி அப்புறம் மறுபடி ரைஸ் இந்த மாதிரி தாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணனும் கிரேவிக்கு பதில் கிரேவி எதுக்கு நாம சேர்த்துக்கறோம் அப்படினா வந்து இடையில ஒயிட் ரைஸாவே இருக்க கூடாது இல்ல அதனால கொஞ்சம் கிரேவியா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால தான் கிரேவி இடையில போடுறோம்ங்க உங்களுக்கு கிரேவி இடையில வேண்டாம் அப்படினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் மேல ரைஸ் போட்டுட்டு ஆனியன்ஸ் மேல தூவிரலாம்
எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கீ சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ பாலில் குங்குமப்பூ சேர்ப்பாங்க, எங்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால கால் கப் பாலில் வந்து ரோஸ் வாட்டரை வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்குறேங்க. அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கால் கப் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டவாக வந்து சூடு பண்ணிடலாங்க. சூடு பண்ணிவிட்டு நம்ம லேயர் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை வந்து உள்ளே வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிடலாம். மூடி வந்து நல்லா கரெக்டாக சீல் ஆகணுங்க. கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா அதோடய ஃப்ளேவரெல்லாம் வந்து வெளியே வந்துடும். என்னோடய பாத்திரத்தில் நல்லா சீல் ஆயிருங்க. ஆனால் கொஞ்சம் சின்னதாக வந்து ஒரு ஹோல் இருந்துச்சு, அதை வந்து நான் சீல் பண்ணுறதுக்காக மைதா மாவு வந்து பிசைஞ்சு கவர் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ஒரு 20-25 minutes வந்து நல்லா தம் போட்டோன்னா வந்து சூப்பராக தம் பிரியாணி ரெடி ஆயிருங்க. கீழே அடியும் பிடிக்காது. நம்ம ரைஸ் வந்து ஆஃப் பாயில் அண்ட் ரைஸ் வந்து ஃபுல்லாக குக் ஆயிருக்கும். பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. சிக்கனும் சூப்பராக வந்துருந்துச்சுங்க. வந்து லேயர் நம்ம கிரேவி அடியில் சேர்த்துக்கிறதுனால நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி அடியை வந்து நல்லா லேயர் நிறையா இருந்துச்சு, கிரேவி நிறையா இருந்துச்சு. அவ்வளோதாங்க. சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த சிக்கன் தம் பிரியாணி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.